ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் வெரியன் சேனல். என்னோடய பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஹாரர்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் மூவி பற்றி பார்க்க போகிறோம். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா 10 Cloverfield Lane 2016 ரிலீஸ் ஆன மூவி. இது ஒரு மாசான மூவி. இது வந்து பார்ட் ஒன் ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மற்றதெல்லாம் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா பாருங்கள், அப்போ தான் புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி 2016 ரிலீஸ் ஆன 10 Cloverfield Lane. இந்த மூவியோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 45 minutes. ஹாரர்ஸ் அண்ட் ஃபிக்ஷன். ஸோ ரெண்டுமே இருக்குது. இந்த மூவி ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஹீரோனி பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ காரில் ஹைவேயில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் வந்து அவங்க மயங்கி வீழ்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு அண்டர்க்ரவுண்டில் ரூமில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கண் மூச்சை பார்க்கும்போது எனக்கு எப்படி இதை ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணது யாருன்னு அவங்க யோசிக்கும் போது பக்கத்தில் அவங்க மொபைல் எப்படியோ எடுத்து ட்ரை பண்ணி கால் பண்ணி பார்க்குறாங்க, மொபைலில் செய்யணும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ வர சவுண்டு கேட்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சைக்கோ ஒருத்தன் வெளில இருப்பான். சைக்கோவா இல்லையா நீங்கள் தான் மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹீரோனிக்கு வந்து தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான், அப்புறம் கதை ஒன்று சொல்கிறான். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் கேஸால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களை வந்து நான் காப்பாற்றிருக்கேன், நீங்கள் வந்து என்னோடய வீட்லேயே இருக்கலாம், ஸோ உங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வில்லன் சொல்கிறான். அப்போ ஹீரோனை வந்து நம்பலை, நான் எப்படி நம்புறது அப்படின்னு வில்லன்கிட்ட கேட்கும்போது வில்லன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு டோர் அண்டர் கிரவுண்ட் டோர் இருக்கும், அது வெளியே எட்டி பார்த்தா வில்லனோட தோட்டத்தில் பண்ணிங்களை செத்து கிடக்கும். அதை நம்பிட்டு ஓ எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஹீரோனை நம்பிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சகஜமாக இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் ஆக்சிடென்ட் ஆகி இதே அண்டர் கிரவுண்டில் தூக்கி வந்திருப்பான் வில்லன். ஸோ இவங்கக்குள்ளே வந்து ஸோ நல்லா சகஜமாக போவோம். அதுக்கப்புறம் வந்து ஹீரோனிக்கு ஒரு டவுட் வரும், அது ட்விஸ்ட் இருக்குது மூவி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஹீரோனி தப்பிச்சிட்டு கிளைமேக்ஸில் ஒன்று காட்டுவாங்க. ஸோ ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அண்டர் கிரவுண்டில் நடக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ஏலியன் ஹீரோன் வந்து தப்பிச்சிட்டு ஏலியன்கிட்ட மாட்டிப்பாங்க. ஸோ அந்த ஏலியனை எப்படி அழிச்சாங்கன்னு நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டு விதமான வித்தியாசமான மூவி. ஸோ அவன் சொன்ன சைக்கோ சொன்ன விஷயங்கள்லாம் ஹீரோன் வந்து நம்பாது. பாய்சன் கேஸ்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏலியன் அட்டாக் நடந்திருக்கு மட்டும்தான் தெரியுது. சரிங்களா, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வேறு மாரி நடக்கும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ தரமான மூவி. இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷனாக தான் இருக்குது தமிழ் டப்பிங்கில். யூடியூப்பில் தமிழ் வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் மூவியே பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ, நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், வீடியோ பண்ணுறேன். சரிங்களா, வேறு எதனா டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இதுக்கெலாம் முடி வந்து பார்ட் 4 வந்தால் மட்டும்தான் தெளிவான விளக்கம். ஸோ பார்ட் 3 வந்து உங்களுக்கு பாதி விளக்கம் நான் சொல்லிவிடுவேன். சரிங்களா, ஸோ வேறு என்ன டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவி என்ன நான் டெலிகிராமில் இருக்குது, அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா இசை மினி கூகுளில் போட்டிங்கன்னா அதில் வந்துடும். சரிங்களா, என்ன டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கேஸ், அடுத்த சந்திப்போம். நான் உங்களுக்கு ஜெய். ஓகே, பாய் பாய், நான் வர்க்கப்